வணக்கம், இது அக்ஷரம் சம்ஸ்கிருதம். இன்னைக்கு நாம் பாடம் 27 சப்தக விம்சக பாட்டக மூன்றாம் விபக்தி வாக்கிய அமைப்பு பார்க்க போகிறோம். மூன்றாம் விபக்தியில் இருக்கக்கூடிய சில வாக்கியங்கள், சிம்பிள் வாக்கியங்கள் இருக்குது, அது பார்க்கலாம். ஆள் உடன் ஓடு அப்படிங்கிற அர்த்தம் வரக்கூடியது. ஏஷக தக்ஷிணேன ஹஸ்தேன லிகதி. ஸோ அந்த தக்ஷிணேன அந்த அஜெக்டிவ் எல்லாம் இந்த வேற்றுமை உருப தாங்கி வருது. ஹஸ்தேன லிகதி, இவன் வலது கையால் எழுதுகிறான். சா வாமேன ஹஸ்தேன லிகதி, அவள் இடது கையால் எழுதுகிறாள். துவம் கேன ஹஸ்தேன லிகசி, நீ எந்த கையால் எழுதுகிறாய். அகம் அனேன ஹஸ்தேனையேவ லிகாமி, நான் இந்த கையாலேயே எழுதுகிறேன். அகம் பாதாபியாம் சலாமி, நான் கால்களால் நடக்கிறேன். துவம் தந்தைஹி இக்ஷு காண்டம் சர்வசி, நீ பற்களால் கரும்பை மெல்கிறாய். துவம் கேன கேலசி, நீ யாருடன் விளையாடுகிறாய். துவம் கிருஷ்ணேன கந்துகேன கிரீட, நீ கிருஷ்ணனுடன் பந்தால் விளையாடு. துஷ்டஹ பாலஹ ஷிலா கண்டேன மண்டூக்கம் பிரஹரதி, துஷ்டனான சிறுவன் கல் துண்டால் தவளையை அடிக்கிறான். ஸோ மேலே உள்ளதில் துவம் கிருஷ்ணேன கந்துகேன, அந்த கிருஷ்ணேனங்கிறது கிருஷ்ணனுடன் அப்படிங்கிற ஓடு உடன் இருக்கு இல்லையா, ஆள் உடன் ஓடு. கந்துகேன ஆள், அதில் இருந்து ரெண்டுலேயும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் வந்திருக்கு. ஜனனி பாலம் ஹஸ்தாபியாம் உபகூஹதே, தாயார் சிறுவனை இரு கைகளால் அணைக்கிறாள். ஷியாமக ஜலேன முகம் பிரக்ஷாலயதி, ஷியாமன் தண்ணீரால் முகத்தை அலம்புகிறான். துவயா சக அகம் பத்தனம் கச்சாமி, உன்னுடன் நான், துவயா சக உன்னுடன் அகம் நான் பட்டணத்திற்கு செல்கிறேன், பட்டணம் செல்கிறேன். இல்லாட்டி அதில் பட்டணத்தைங்கிற மாதிரி நம்ம எழுதுகிறோம். குருஹு சாத்ரைஹி சாக்கம் அடதி, ஆசிரியர் மாணவர்களுடன் சுற்றி வருகிறார். ராமேன வினா கிரீடாங்கணம் கச்சாமி, ராமன் இல்லாமல் விளையாட்டு திடலுக்கு செல்கிறேன். ஸ்ரமேண தனம் சம்பாதயதி, உழைப்பால் பொருளை சம்பாதிக்கிறான். புத்திஹி வித்யா வர்தத்தே, அறிவு கல்வியால் வளர்கிறது. அலம் வேகேன மந்தம் கச்ச, வேகம் போதும் மெல்லச்செல். கிருஷ்ணேன துல்யக நரக ந அஸ்தி, கிருஷ்ணனுடன் ஈடான மனிதன் இல்லை. குசேலேன கோவிந்தக மைத்ரீம் பஜதே, குசேலனுடன் கோவிந்தன் நட்பை பேணுகிறான். விஸ்வஸ்தேன பிருத்தியேன காரியம் நிர்வகக, நம்பப்பட்ட பணியாளனை கொண்டு செய்ய வேண்டியதை நிறைவேற்றிக்கொள். தசரதஹ புத்ரைஹி பூர்ணஹ அஸ்தி, தசரதர் பிள்ளைகளால் நிறைந்தவராக இருக்கிறார். குசேலஹ தனேன ரிக்தஹ பவதி, குசேலர் செல்வத்தால் ஏழையாக இருக்கிறார். ரிக்தன இன்றி அப்படின்னு அர்த்தம், அதனால் அது ஏழை. ஸ்ரமேண அசாத்தியம் ந அஸ்தி, உழைப்பால் சாதிக்க முடியாதது இல்லை. அகம் அன்றுத்தேன லஜ்ஜதே லஜ்ஜே, நான் பொய்யால் வெட்கப்படுகிறேன். தனேன ஹீனக லஜ்ஜதே, செல்வத்தால் குறைந்தவன் வெட்கப்படுகிறான். சக நியமேன பட்டதி, அவன் கட்டுப்பாட்டுடன் படிக்கிறான். ராஜா நியமேன ராஜ்யம் பாலயதி, அரசன் கட்டுப்பாட்டுடன் அரசை ஆள்கிறான். அந்த உடன் வருது.
ரஜகஹ பேன கேன வஸ்திரம் ஷோதயதி வண்ணான் சோபால் துணியை சுத்தப்படுத்துகிறான். மாதா குடேன பக்ஷ்யம் கரோதி தாயார் வெள்ளத்தால் பக்ஷணத்தை செய்கிறார், அதாவது உணவுப் பொருள். பிரகல்லாத பகவதா ரக்ஷித்தஹ பிரகலாதன் கடவுளால் பகவதா காப்பாற்றப்பட்டவன். துவம் கேன பஷ்யசி நீ எதனால் பார்க்கிறாய்? அகம் நேத்ராபியாம் பஷ்யாமி நான் இரு கண்களால் பார்க்கிறேன். சஹ கேன ஸ்ருணோதி அவன் எதனால் கேட்கிறான்? சஹ கர்ணாபியாம் ஸ்ருணோதி அவன் இரு காதுகளால் கேட்கிறான். அகம் தந்தைஹி தஷாமி நான் பற்களால் கடிக்கிறேன். சஹ ஷஷ்குலீம் தந்தைஹி சர்வதி அவன் முறுக்கை பற்களால் மென்று சாப்பிடுகிறான். பேயாம் ஜிஹ்வ்யா ஜிஹ்வயா லிஹசி கூளை நாக்கால் நக்குகிறாய். அகம் ஆசியேன நாசிகையா ச ஸ்வசிமி ஸ்வசிமி நான் வாயாலும் மூக்காலும் மூச்சு விடுகிறேன். சஹ ஹஸ்தாபியாம் புஸ்தகம் ஆததாதி அவன் கைகளால் புத்தகத்தை எடுக்கிறான். ராமஹ ககம் ஹஸ்தாபியாம் ஸ்பிருஷசி அவன் பக்ஷியை இரு கைகளால் தொடுகிறான். விஷ்ணுஹு துளசீம் நாசிகையா ஜிஹ்ரதி விஷ்ணு துளசியை மூக்கால் முகர்கிறார். அகம் பாதாபியாம் சலாமி நான் இரு கால்களால் நகர்கிறேன். எல்லாம் ஆபியாம் ஆபியாம்னு வந்திருக்கு இருமைங்கிறதுனால. அகம் வாச்சா வதாமி நான் வாயால் பேசுகிறேன். சஹ புஜாபியாம் ஆலிங்கதி அவன் இரு கைகளால் அணைக்கிறான். அங்குலீபிகி ராமநாம கணயதி விரல்களால் ராமனின் பெயரை எண்ணுகிறான். ரசனையா ரசம் அபிஜானாமி நாக்கால் சுவையை உணர்கிறேன். நாசிகையா கந்தம் அனுபவாமி மூக்கால் மனத்தை அனுபவிக்கிறேன். மாதவஹ உரசா லக்ஷ்மீம் தரதி மாதவர் மார்பால் லக்ஷ்மியை தாங்குகிறார். ஆதிசேஷஹ பணைஹி பிருத்வீம் தரதி ஆதிசேஷன் படங்களால் பூமியை தாங்குகிறார். அது படம் எடுத்து ஆடும்ல அந்த பகுதியை சொல்கிறாங்க. சித்திரக்காரஹ தூலிக்கையா சித்திரம் லிக்கத்தி சித்திரம் எழுதுபவர் தூரிகையால் சித்திரத்தை எழுதுகிறார். பாரவாகஹ சிரசா சிரசா பாரம் வகதி மூட்டை சுமப்பவர் அதாவது சுமை சுமப்பவர் தலையால் சுமையை தாங்குகிறார். ரஜகஹ ஹஸ்தாபியாம் வஸ்திரம் க்ஷாலயதி வண்ணான் இரு கைகளால் துணியை துவைக்கிறான். தக்ஷகஹ க்ரகச்சேன விருக்ஷம் பினத்தி தச்சன் ரம்பத்தால் மரத்தை துண்டாக்குகிறான். சோரஹ பாதாபியாம் த்ருதம் தாவதி திருடன் இரு கால்களால் வேகமாக ஓடுகிறான். காயகஹ உச்சேன ஸ்வரேண காயதி பாடகர் குரலால் பாடுகிறார். ஹை பிச்சில் பாடுறாரு. தந்துவாயக தந்துபிகி பட்டம் வயதி சேனிய நூல்களால் துணியை நெய்கிறான். குப்ஜஹ தண்டேன சரதி குள்ளன் தடியுடன் நடக்கிறான் அல்லது கூனன். கஞ்சஹ தண்டேன சலத்தி நொண்டி தடியால் நகர்கிறான். அந்தஹ ஸ்பர்ஷேன ஜானதி குருடன் தொடுகையால் உணர்கிறான். மாலாகாரஹ புஷ்பாணி சூத்ரேன கிரத்னாதி மாலை செய்பவன் பூக்களை நூலால் தொடுக்கிறான். கும்பகாரஹ மிருத்திகையா கடம்
தனோதி, குயவன் மண்ணால் பானையை செய்கிறான். லோகக்காரக அக்னினா லோகம் தாப்பயதி, கம்மாரன் நெருப்பால் இரும்பை காய்ச்சுகிறான். ஆபணிக்கக சகட்டேன வஸ்தூனி ஆனயதி, கடைக்காரன் வண்டியால் பொருள்களை கொணர்கிறான். சர்மக்காரக சர்மணா உபானஹௌ ரச்சயதி, சக்கிலியன் தோளால் இரு செருப்புகளை செய்கிறான். கோபாலக தண்டேன தேனூஹு ஷாத்வலாம் பூமிம் நயதி, இடையன் தடியால் பசுக்களை புல் நிறைந்த பூமிக்கு கொண்டு செல்கிறான். கர்மக்காரக ஸ்ரத்தையா கர்மம் கரோதி, வேலைக்காரன் கருத்துடன் பணியை செய்கிறான். சேவகக நியமேன பிராத்தக இக ஆகச்சதி, பணியாளன் வழக்கமாக காலையில் இங்கு வருகிறான். காரியம் உத்தியமேன சித்தயதி, பணி முயற்சியால் நிறைவேறுகிறது. வியாகக வாகுரையா முருகம் நியச்சதி, வேடன் வலையால் மானை கட்டுகிறான். சாரதிஹி அஸ்வம் கஷயா தாடயதி, சாரதி குதிரையை சவுக்கால் அடிக்கிறான். சீதா வீணையா காயதி, சீதை வீணையால் பாடுகிறாள். ஸ்வர்ணக்காரக வ்ரஷ்சனேன ஸ்வர்ணம் கண்டயதி, தட்டான் மெல்லிய ரம்பத்தால் தங்கத்தை துண்டாக்குகிறான். யதிஹி தண்டேன ராஜதே, துறவி தண்டத்தால் விளங்குகிறார். கிதவக அக்ஷைஹி தீவியதி, சூதாடி பாய்ச்சுக்காய்களால் சூதாடுகிறான். கபிஹி ஜவேன உத்பததி, குரங்கு வேகத்துடன் எம்பி குதிக்கிறது. இஷ்டகாபிஹி பவனம் ரச்சயதி, செங்கற்களால் வீட்டை கட்டுகிறான். குஞ்சிகையா கவாட்டம் உத்காட்டயதி, சாவியினால் கதவை திறக்கிறான். குஞ்சிகையா தாலிகாம் விபத்நாமி விபத்நாதி, சாவியால் பூட்டை பூட்டுகிறான். கிருபணக மிருத்திகையா வித்தம் நிகூஹதி, லோபி மண்ணால் சம்பாதித்த செல்வத்தை மூடுகிறான். கனித்ரேண பூமிம் கனதி, மண்வெட்டியால் பூமியை வெட்டுகிறான். கரட்டேன தண்டுலம் பினஷ்டி, எந்திரத்தால் அரிசியை அரைக்கிறான். ஓதனேன ஷுதாம் ஷமயதி, உணவால் பசியை அடக்குகிறான். ஐஸ்வர்யேன அவலேப்பம் பஜதே, செல்வத்தால் செருக்கை அடக்குகிறான். குங்கும திலக்கேன லலாட்டம் ஷோபதே, குங்கும போட்டால் நெற்றி அழகுறுகிறது. சிசுகு ஹஸ்தேன அக்னிம் ஸ்பிருஷதி, குழந்தை கையால் நெருப்பை தொடுகிறது. சிசும் அந்யதக நய, குழந்தையை வேறு இடத்திற்கு கொண்டு போ. சக கஷயா அஸ்வம் தாடயதி, அவன் சாட்டையால் குதிரையை அடிக்கிறான். சக்கடம் சக்கராபியாம் சலதி, வண்டி இரு சக்கரங்களால் நகர்கிறது. தானேன வைரம் நஷ்யதி, கொடையால் பகை அழிகிறது. புதக வித்யா லசதி, அறிவாளி கல்வியால் விளங்குகிறான். தனேன விஹீனம் பந்துகு தியஜதி, பணத்தால் குறைவுற்றவனை உறவினன் கைவிடுகிறான். தனேன தனேன மாணவக ஸ்ரமம் நிஸ்தரதி, பணத்தால் மனிதன் துன்பத்தை தாண்டுகிறான். சக சாக்கம் சார்த சார்தம் சமம், இவை கூட என்ற பொருளில் வரும் அவ்யய சொற்கள், மூன்றாம் விபக்தியுடன் சேர்பவை. சீத்தையா சக அல்லது சீத்தையா சாக்கம், சீத்தையா சார்தம், சீத்தையா சமம். ராமக வனம் கச்சதி, சீதையுடன் ராமர் காட்டை அடைகிறார். மிருகாக மிருகைஹி சக யாந்தி, மான்கள் மான்களுடன் கூட செல்கின்றன. மூர்க்காக மூர்க்கைஹி சக பிரஜந்தி, மூர்க்கர்கள் மூர்க்கர்களுடன் கூட செல்கிறார்கள். புதக புதேன சக
சங்கச்சதே, அறிவாளி அறிவாளியுடன் கூடச் சேர்கிறான். துர்ஜனக துக்கேன ஜீவதி, கெட்டவன் துன்பத்துடன் வாழ்கிறான். சஜ்ஜனக சுகேன ஜீவதி, நல்லவன் இன்பத்துடன் வாழ்கிறான். இதுவரை மூன்றாம் விபக்தியில் பல வாக்கிய அமைப்புகளை கற்றோம். முதல் விபக்தியில் கூறப்படுபவன் கர்த்தா ஆகிறான். முதல் விபக்தியில் கூறப்படுபவன் கர்த்தா ஆகிறான். அவனது பணியை வினைச்சொல் விளக்குகிறது. அந்த பணியில் உதவுபவை, துணை செல்பவை அனைத்தும் மூன்றாம் விபக்தியால் குறிப்பிடப்படுகின்றன. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தன்யவாதா.